4:32 இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து வாக்கு. வாக்குங்கிறது ஓட்டு இல்லைங்க, அதாவது நம்ம கொடுக்கிற வாக்கு. அது வந்து ஓட்டு வாக்கு ரெண்டு ஒரு விஷயமும் ரெண்டு ஒரே விஷயமா இருக்குமோ அப்படிங்கிற விஷயம் எனக்கு சரியா தெரிய வரல. அதாவது வாக்குங்கிறது கொடுக்கிற வாக்கு, ஓட்டுங்கிறது நம்ம போடுற ஓட்டு, இது ரெண்டுல ஏதோ ஒன்றுங்கிறலாம் இல்லை, நம்மளால கொடுக்கப்பட்ட வாக்கு அந்த மாதிரிங்கிற டாப்பிக்கை தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். அதுக்கு முன்னால் நிறைய விஷயங்களை நான் சொல்லி ஆகணும். அதாவது யூடியூப்பில் 100 நாள் வேலை மாதிரி நான் இல்லை இல்லை நிஜத்தில் 100 நாள் வேலை உங்களுக்கு தெரியும், அந்த மண்ணெல்லாம் தோண்டிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி நான் யூடியூப்பில் 100 நாளைக்கு கண்டினியூஸாக ஒரு ஏதோ ஒரு டாபிக் எடுத்து ஒரே டேக்கில் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி 4:32, இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, பாக்கி இருக்குது, பரவாயில்ல, இன்னும் முயற்சி பண்ணி போட்டுகிட்டே இருக்கிறேங்கிறது தான் என்னுடைய லட்சியம். அப்புறம் நல்ல கண்டென்ட்லாம் போடணும்னு ஆசை, நிறைய விஷயங்கள் நான் பண்ணணும்னு ஆசை, மக்கள் விருப்பப்படி வீடியோஸ் பண்ணணும்னு ஆசை. ஆனால் அது யாருமே பார்க்குற, அதாவது யாருமே பார்க்காத காரணத்தினால நான் தனியாக புலம்பிகிட்டு இருக்கிறேன். புலம்பி தான் நான் உண்மையில நிஜமாக வீடியோ போட்டுருக்கேன். எனக்கு எது தோணுதுங்கிறத நான் ஃப்ளோவாக பேசிட்டு போயிட்டு இருக்கேன். இப்படி தான் நான் இத்தனை நாளாக வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி வந்து வாக்கை பற்றி தான் நான் பேச போகிறேன். வாக்குங்கிறது வந்து நடக்கிற வாக்கு இல்லை, போடுற வாக்கு, அதாவது கொடுக்குற வாக்கு. ஓகேங்களா, அதாவது வாக்குங்கிறது நம்மளால் கண்டிப்பாக நடத்துவேன் இதை அப்படின்னு சொல்லிட்டு நடத்த முடியாத சில விஷயங்கள் போகுது அந்த வாக்கு. அந்த வாக்கு வாக்கை பற்றி நான் இப்போ ஏன் பேசுகிறேன்னா, நான் தினம் தினம் ஒரு வீடியோ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது தினம் தினம் ஒவ்வொரு வீடியோ நான் போட்டுட்டு தான் இருக்கிறேன், கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டு தான் இருக்கிறேன். அதாவது நான் எனக்குள்ளே ஒரு வாக்கு கொடுத்துருந்தேன், அந்த வாக்கை தான் நான் காப்பாற்றிட்டு இருக்கேன். எனக்கு வேறு யாருமே இது பண்ணி ஆகணும், அவங்க நான் அவங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் நேற்று ஒரு பெரிய தவறுதல் ஆகிட்டு, அதனால தான் அந்த கொடுத்த வாக்கை பற்றி நான் பேசுகிறேன். அதாவது நேற்று 12 மணிக்கு மேலாயிட்டு ஒரு வீடியோ அப்லோட் ஆக, நான் கிட்டத்தட்ட 11:30 வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், கரெக்டாக ஆகிட்டு அப்லோட் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் மறந்து போன காரணத்தினால டிலே ஆகிட்டு, அதாவது 12:05 கிட்ட தான் அப்லோட் ஆச்சு வீடியோ. அது கொஞ்சம் தவறுதல் நடந்த காரணத்தினால அது வந்து 5ஆம் தேதி அப்லோட் ஆகாத காரணத்தினால 6th டேட், அதாவது இன்றைக்குள்ள டேட்லேயே அது அப்லோட் ஆகிட்டு, அதனால் எனக்கு ரொம்ப வருத்தம் சார். நம்ம டெய்லி ஒவ்வொரு வீடியோன்னுமே இப்போது 5ஆம் தேதியில் உள்ள வீடியோ 6ஆம் தேதி போயிட்டு அப்படிங்கிற வருத்தம் தான். அதனால தான் நான் இந்த விஷயத்தை ஏன் சொல்ல வரேன்னா, எப்போவுமே கொடுத்த வாக்கை நம்மளால் காப்பாற்ற முடியாமல் போயிடுறது, அது வந்து யதார்த்தியமாக நடக்கும், சூழ்நிலையும் பொறுத்தும் நடக்கும். அதனால் இது வந்து பெரிய தவறுமே இல்லைங்கிறத நான் புரிய வைக்கிறேன். அதாவது சில பேருக்கு கொடுத்த வாக்கை ஏன் காப்பாற்ற முடியலன்னா அது வந்து கரெக்டு தான், அதாவது அந்த விஷயத்த அவங்களுக்கு புரிகிற வைக்கிற மாதிரி புரிய வைக்க தான் செய்யணும். நீங்கள் வந்து எவ்வளவு பெரிய வாக்கை கொடுத்துருக்கலாம், அதாவது உங்கள் லவ்வரை உங்ககிட்ட சேர்க்குறேன், அப்புறம் அம்மா அப்பாட்ட சொல்லியிருக்கலாம் நான் வீடு வாங்கி கொடுக்குறேன், இல்லைனா இன்னும் நிறைய மாதிரி இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயமான வாக்கு வந்து அந்த சில விஷயம் அதே நேரம் நடக்காமல் போனால் வருத்தமாக தான் இருக்கும். அதாவது நண்பா நான் அவன்கிட்ட வாங்குற 1000 ரூபாவை 10 ரூபாயில் கொடுக்குறேன் அப்படின்ட்டு வாக்கு கொடுக்காமல் போகிறதும் அதுவுமே நடக்காமல் போனால் அதுதான் நான் சொல்ல வரேன் என்னென்னா, வாக்கை வந்து சில நேரங்களில் நிறைவேற்ற முடியாமலும் போய்விடுங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது வாக்கை எப்போதுமே நிறைவேற்றி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தில் இருந்தாலுமே அந்த கட்டாயமே சில நேரம் உடைக்கப்படுகிறது. அதாவது உடைக்கப்படுகிறது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையில் மட்டுமே தவிர, இப்போ நம்ம வந்து நினச்சிருப்போம், நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சது வந்து அப்போ வந்து நீ பண்ணணும்னு நினச்சிட்ட, மனசார நீ அந்த விஷயத்த நீ பண்ணணும்னு நினச்சிட்டாலே அது வந்து ஏற்றி விடக்கூடிய ஒரு விஷயம். அதாவது அப்போ வந்து அந்த விஷயத்துக்கு நீ முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்கன்னு தான் அர்த்தம். ஆனால் அப்படி இருந்தும் அந்த விஷயத்தை நிறைவேற்ற முடியலை அப்படின்னு இருக்கிற காரணம் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை தான், அதுதான், வேறு எதுவுமே இல்லை. தவிர்க்க முடியாத காரணம் அந்த ஒரே ஒரு காரணம் தான். அதனால் நான் இதில் உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறேன்னா, எல்லாமே அப்படி இப்படி தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும்னா நிறைய விஷயங்களை இழக்க கூட தான் ஆகும். வாக்கு வந்து நம்ம வந்து நிஜமாக நிறைவேற்ற முடியாதுங்கிறது வந்து எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல.
வீடியோவில் வேற புலம்புறேன், ஏன்னா இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன் அப்படிங்கிற ஒரு விதத்தினால மட்டும்லாம் இல்லை. அதாவது என்ன பண்ணுன்னு தெரியல, லைஃப்பில் வந்து ஏங்க இப்படியே லைஃப் போச்சுருவாங்களோன்னு ஒரு பயமாகவும் இருக்குது. ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன், யாராவது ஏதாவது பார்ப்பாங்க, யாராவது ஏதாவது கேட்பாங்க அப்படின்னு நினச்சா யாருமே கேட்காத காரணத்தினால நான் மட்டும் தனியாக புலம்பிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்க காரணம் வந்து எனக்கு தெரியல. பார்ப்போம், இன்னும் நாட்கள் இருக்குது, இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நானுமே ஒழுங்காக பண்ணி தான் ஆகணும். ஒரு காரணத்தில் இருக்கிறதுனால நான் பண்ணாத காரணத்தினால தான் பார்க்காம கூட இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தெரியலை. அதாவது நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேசி ஆகணும் அப்படின்னு நினச்சேன். நிறைய விஷயங்கள்ல நிறைய விஷயங்கள் நிறைய எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியலை. இருந்தாலும் பரவாயில்லைங்கிற விஷயத்த நான் எப்படி புரிய வைக்கேன்னு தெரியலை. இந்த நிறைய விஷயங்கள் இருக்குது லைஃப்பில் வந்து, நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்படி இருந்தால் எப்படி அப்படிங்கிறத தவிர்க்கணும். உலகத்தில் எதை பார்த்து எதை பார்த்து வியங்க அப்படின்னா எனக்கு சத்தியமாக தெரியல. அந்த அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கே புரியல. சில விஷயங்களை நானே யோசித்து ஆராய்ந்து சிந்தித்து பார்த்து தான் இது சரி இது தவறு அப்படின்னு நான் அதாவது நானே தீர்மானிக்கிறேன். அந்த விதத்தினால நான் என்ன சொல்ல வரேன்னா, வாக்கு வந்து கொடுக்கப்பட்டால் நிறைவேற்ற முடியலை அப்படிங்கிற வருத்தப்படாதீங்க. நீங்கள் மனசார நிறைவேற்றணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து உண்மையிலே அது வந்து எப்படி சொல்லணும்னா நிறைவேற்ற நீங்கள் மனசார நிறைவேற்றணும்னு நினச்சி நடக்கலைன்னா அது வந்து தப்பு உங்கள் மேலே இல்லை, விதியின் மேலேயும் இல்லை. அது நடக்கிற சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலை மட்டுமே இருக்குது. அதை மற்றவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க கண்டிப்பாக, ஏன்னா அது வந்து அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு தேவை நீங்கள் கொடுத்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றலைங்கிறது தான். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. வாக்கை வந்து அதாவது டிலே ஆக கூட நம்மளால் நிறைவேற்றி வைக்க முடியும். அதனால் ஆனால் கொடுத்த வாக்கு கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தினால டிலே ஆனாலும் பரவாயில்ல, கொடுத்த வாக்கை காப்பாற்றியே தீருங்க. அதனால் வேறு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியலை. மற்றபடி நிறைய விஷயத்த நான் பேசணும்னு நினச்சேன், இருந்தாலும் பேசுறேங்கிற இப்போ டைம் இல்லாத காரணத்தால் ஓ வேறு என்னத்தையா சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு ஆசை தான். இருந்தாலும் யார் கேட்குறா அப்படிங்கிற ஒரு வருத்தத்திலேயே நான் வீடியோ சீக்கிரம் முடிக்கணும்னு இருக்கிறேன். ஆமாம், அதாவது வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் அப்லோட் பண்ணுறோம் அப்லோட் பண்ணுறோம் அப்லோட் பண்ணுறோம். ஆனால் நான் வந்து சொல்கிறேன் ப்ராப்பரான வீடியோலாம் இல்லைதாங்க, கண்டென்ட்டுமே நல்லாவும் இல்லை. ஏதோ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேங்கிறது வந்து ஒரே டேக்கில் எடுத்து போடுறேன். அது நான் என்ன பண்ணாலுமே சரியாக ஒரே டேக்கு தான், அதுக்கு மேலெலாம் இருக்காது. நான் ஒரே டேக் காரணம் வந்து என்னை பற்றி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தில் தான். இப்போ நான் ஒரே டேக்கில் ஒரு வீடியோ பேசும்போது நான் வந்து ஃப்ளோவாக வந்து பேசுவேன், அப்புறம் நிறைய விஷயங்கள் தவறுலாமல் பேசுவேன். அப்போ வந்து நீங்கள் வந்து என்னை ஜட்ஜ் பண்ணுவீங்க. அந்த ஜட்ஜ் பண்ணதுக்காக தான் நான் அந்த ஒரே டேக்கை இந்த கான்செப்டே எடுத்திருக்கேன். மற்றபடி வேறு எதுக்கும் இல்லை. அதனால் நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலுமே இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திப்பேன் கண்டிப்பாக.